இதுக்காக நாம சொல்லிக்கிறேன் அது ஓடி போயிருந்திருக்கலாம் அல்லது நின்று இருந்திருக்கலாம். ஏன்னா எந்த உயிரா இருந்தாலும் தன்னுடைய உயிரா பாவிச்சு நடந்திருக்கிறான். அதான் அதனுடைய பொருள். அந்த மயில் பண்ணி நான் பார்த்துருக்க சவுண்டு கேட்கும் சத்தம் வரும் அந்த தோகையை விரிச்சு ஆறு தோகையை விரிக்கிற சமயத்துல சர 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 சரன்னு சத்தம் கேட்கும். ஓ இந்த மயில் வந்துடா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுக்குதுடா சவுண்டு விடுது சத்தம் போடுது அப்படின்னு அந்த மயில் தோகையை விரிக்கும் போது வரக்கூடிய சத்தத்தை இனிமேல் நினைச்சுக்கிட்டான். ஓ மயிலுக்கு மலைக்கிறது குளிர்கிறது நடுக்குது அப்படின்ட்டு தான் போத்தி இருக்கிற அந்த ஆடையினை துண்டினை அல்லது ஒரு ஏதோ ஒரு துணியினை எடுத்து மயிலுக்கு போத்திய வளர்ந்தான நாட்டை சார்ந்த வேகன் அப்படியே. இவனுடைய மனைவி பேர் கண்ணகி. ஒரு நாள் இருந்த இவனுக்கு இவர் மனைவிக்கு ஒரு ஊடல் வந்துருச்சான். ஏதோ புருஷம் அடிச்சாண்ட அந்த காலத்திலே இருந்தது புருஷம் அடிச்சாண்ட புருஷம் அடிச்சாண்டையில இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த அம்மா வந்துட்டு தனியா அரண்மனையில இவர் ஒரு பக்கம் தனியா இருந்திருக்கிறார். அந்த அம்மா கூட வர கபிலர் மரணர் மற்ற புலவர்கள் இவர் அரிசி வைக்கலாம் இவங்க இதெல்லாம் சொல்லி பாருங்க என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்ன சரி இவங்க போய் ஓ யாரு போய் அரசன்ட்டு போய் நம்ம வந்து ஐயா போட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணாதீங்க புருஷம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா. சரி இவங்க போய் கவிதர் ஒரு பாடல் பாடுறார். ஓஹோ நீங்க எதை குறிச்சு பாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பாடல் என்னன்னு கேட்டாரு. நான் திரும்பி ஒரு நாள் வகுப்பு வரும்போது எங்கேயா புத்தகத்தில் இருந்தா நான் பார்த்தேன். பாடல் பாடினாரு மட்டும்தான் புத்தகத்தில் இருந்தது என்ன பாடல்ன்றது எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பாடல் வச்சுக்குவோமே. அதே மாதிரி மரணர் அரிசிக்கலா இவங்க எல்லாருமே வந்து இவன் செய்த தவறினை நாசூக்கா சுட்டி காட்டி அதாவது அரசன் தவறு செய்தால் அதை கண்டிக்கின்ற நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி திருத்துகின்ற வல்லன்மையை பெற்றிருந்தவர்கள் அந்த காலத்து புலவர்கள் கவிஞர் அதுக்காக சொல்லவர்கள். அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி புத்தகத்தில் படிச்சு. அப்படிப்பட்ட வானம் பருவம் தவறாம மழை பொழிகின்ற அந்த மழை நாட்டிலே இருந்த காட்டிலே இருந்த மயிலுக்கு ஆடையினை கொடுத்து உதவிய வலிமை வாய்ந்த ஆவியர்புரத்திலே பிறந்த மிகப்பெரிய மலைநாட்டுக்கு சொந்தக்காரன் வேகன். அந்த மலை எதிரா பொதினி மலை. எந்த மலை எது பழனி மலை. அந்த அந்த ஏரி அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த காலத்தில் மலைனா பொதினும் ஊருனா ஆவியன் இளங்கோவடிகளுடைய இளங்கவில் அவன் அண்ணன் சேரம் செங்கோட்டனுடைய மனைவி பேர் என்னான்னு ஒரு வகுப்பில் கேட்டேன். ஐயா அவன் கேட்குறான் ஐயா மிஸ்ஸஸ் சேரம் செங்கோட்டன் என்ன ஒரு யோசனை. ஆனால் எனக்கு கூட அதெல்லாம் தெரியல. அந்த அம்மா இவருடைய மனைவி பேர் கண்ணகி. ஞாபகம் சிலப்பதிகாரத்தில் வர்ற கண்ணகி நினைக்கக்கூடாது இந்த அம்மா பேர் கண்ணகி. ஐயா மாணவ செல்வங்கள் புரிந்திருக்கும் என எண்ணுகிறேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு அற்புதமான இன்னொரு செய்யுளுடன் சந்திப்போம். நன்றி வணக்கம்.